திருமந்திரத்தில் வருகின்ற செய்தி. அப்படிப்பட்ட ஒரு மடம்தான் திருவொற்றியூரில் நந்தி ஆசிரமம் திருமூலரால் உருவாக்கப்பட்டது, அவருடைய குருநாதர் பெயரால். இப்படி இந்த சன்மார்க்கம் மிகவும் தொன்மை வாய்ந்தது, நேற்று இன்றைக்கு கிடையாது. எப்போது கல் மண் தோன்றி கல் தோன்றா காண்ட காலத்தே முன் தோன்றி மூத்த குடியாகிய அந்த தமிழ் இனத்தினுடைய ஆழ்ந்த அறிவினுடைய செயல்பாட்டினுடைய நிலை தான் இந்த சன்மார்க்கம், சத்து மார்க்கம். அந்த சத்து என்பது ஆன்மா இறைவன். இந்த ரெண்டை பற்றி தெரிந்து கொண்டு அதை அடைவதற்குரிய வழியில் போகிறது. இப்போ நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்றால், ஆன்மா என்கிற நிலையிலிருந்து ஜீவன் என்கிற நிலைக்கு நாம் தாழ்ந்து விட்டோம். ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மல பந்தப்பட்டு அறிவு இழந்த ஆன்மாவுக்கு பெயர் ஜீவன் அல்லது பசு என்று சொல்லுவது. இது வந்து ஜீவகார நூலகத்தில் வள்ளலார் கொடுக்கின்ற விளக்கம். இந்த ஜீவன் அப்படின்னு சொன்னால் யாருப்பா அப்படின்னு கேட்டால், ஆன்மாவாகிய நீ, அறிவு பொருளாகிய நீ, இறைவனால் படைக்கப்பட்ட அருட்பெருஞ்சோதியால் படைக்கப்பட்ட அறிவு பொருளாகிய ஆன்மா என்கிற பேரொளி பிரம்பாகிய நீ இப்போ என்ன ஆயிட்டுன்னு கேட்டால், மும்மல பந்தப்பட்டுட்ட ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் என்பது நான் எனது, கண்மம் என்பது நல்வினை தீவினை, அதுக்கப்புறம் மாயை என்பது உலகத்தில் இருக்கிற பற்றுக்கள். இப்படி மூன்றிலே நீ உன்னை இணைத்து கொண்டு விட்டதனால், இந்த மூன்றிலே நீ போய் கலந்து விட்டதனால் இப்போ உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஆன்மா என்கிற நிலையிலிருந்து உயிர் அல்லது ஜீவன் அல்லது பசு என்கிற நிலைக்கு நீ மாறிவிட்டாய். எப்படி பசு ஒரு கயத்தில் போட்டு, கழுத்தில் கயிறு போட்டு, மூக்காங்கயிறு போட்டு, ஒரு தலையில் வந்து ஒரு கட்டில் கட்டிடுறோமோ, கட்டிட்டு அது என்ன பண்ணோம், அந்த 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 கயிற்றினுடைய நீளத்துக்கு மேலே அதனால் போக முடியாது எங்கேயும். அதுதான் தலை, தலையென்னா கட்டு. அப்படி இந்த மலங்களில் நீ ஆழ்ந்து அந்த கட்டுக்குள்ளே உன்னை சிக்கி, நீ போய் சிக்கிட்ட, வலையில் சிக்கிற மாதிரி நீ சிக்கிட்ட. சிக்கிட்ட பிறகு அதிலிருந்து வெளியே வரத்துக்கு தெரியாத நீ வந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம், வாழ்க்கை பிறப்பு வாழ்க்கை இறப்பு, மறுபடியும் கர்ம வினயத்தின்னு வந்து பிறப்பு வாழ்க்கை இறப்பு, இப்படியே வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து. பட்டினத்தார் சொல்கிறா பாருங்க, என்னுடைய பிறவியை நான் கணக்கெடு எடும்போது ஆற்றில் இருக்கிற மணலை கூட எண்ணி விளையாடாமல் என்னுடைய பிறப்பினுடைய எண்ணிக்கையை நான் எண்ண முடியாது. அப்படிப்பட்ட பல கோடி பிறவிகள் பிறந்து 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 நான் வந்து இழைச்சிட்டேன். அப்போ மேலும் நான் பிறவாமல் இருக்க வேண்டும், அதற்காக இறைவா அவனுடைய அருள் எனக்கு தேவை. நான் பிறந்து விட்டால் மறுபடியும் நான் இந்த மாயில் சிக்கிக்குவேன், அதில் அவனுடைய அருள் தன்மை என்கிட்ட வர 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 இந்த மாயிலிருந்து நான் விலகுவேன். இந்த ஆணவம் கண்மம் மாயை என்பது என்னிடமிருந்து விலக்கப்படும், இதுக்கு தான் நான் வந்து முயற்சி பண்ணிங்கிறேன்னு சொல்லி நமக்கு விளக்கத்தை சொன்னாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொன்னார்னா, அப்பா நீங்கள் இப்படிப்பட்ட அந்த மும்மல பந்தத்திலிருந்தும் மாயையிலிருந்தும் நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியத முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, சன்மார்க்கத்தினுடைய அடி எதுன்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம். இதுவரை வந்தவள் பக்தியை வலியுறுத்தினாங்க, ஏன்னா மக்களுடைய அறிவுத்திறமை அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு உழைப்பு தெரியும், பாடு தெரியும், அதை தூக்கக்கூடிய அந்த உணர்வு தெரியும், அப்புறம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு கூடான அந்த அனுபவங்கள் தெரியும், அவ்வளோதான். சுருக்கமாக சொன்னப்போனால் உழைப்பு தூக்கம் சிற்றின்பம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே அவங்களால சிந்திக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த மனித சமுதாயம் ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிச்சது, இப்போ இதுதானா வாழ்க்கை, இதுக்கு மேலே நம்ம என்ன அடையணும். அப்படி தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு ஆன்மீக பெரியவர்கள் வந்து, ஆன்மஞானம் பெற்றவர்கள் வந்து இந்த கடவுளை பற்றிய உண்மைகளை நமக்கு பல நிலைகளே விளக்கியிருக்கிறார்கள். முதல் இதில் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் முதல் நூற்றாண்டு, இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார், பல ஆன்மீக பெரியவர்கள், திருமூலர், நந்தியம்பெருமான், சனகர், சனத்குமார், சனாதனர், சனந்தனார், இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க ஏது சொன்னாங்கன்னா நமக்கு காலப்போக்கில் நூல்களெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இந்த திருமூல திருமந்திரம் மட்டும் கிடைச்சதுனால தான் ஓரளவுக்கு அந்த பழைய காலத்தினுடைய செய்தி நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட அந்த நிலையிலே இருந்து மனிதனுடைய அறிவு ஆற்றல் பெருக 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 அவன் இதை பற்றியெல்லாம் சிந்திக்க ஆரம்பித்தான். அப்போ ஏதோ ஒரு சக்தி இருந்து இந்த சூரியனை கரெக்டாக விழிக்க வைக்கிது, ஏதோ ஒரு சக்தி இருந்து கரெக்டாக அதை மறைய வைக்கிது, இருள் வருது ஒளி வருது, இந்த உலக இயக்கங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துன்னு இருக்குது. யார் வந்து இந்த மரத்திலிருந்து இந்த கனி வரணும்னு யார் நினைச்சோம்? ஆனால் இறைவனுடைய திருவருள் இயக்கம் இதெல்லாம் நடத்தி இந்த மனித சாப்ப உயிர்கள்
பல வகையில் எல்லா வகையிலும் பயன்பட வேண்டும் என்பதற்கு ஓர் அறிவிலிருந்து ஆறு அறிவு வரையில் இருக்கிற மனிதன் வரையில் இருக்கிற எல்லா உயிர்களும் இந்த நில உலகத்திலே பசி இல்லாமல் வாழ வேண்டும், அவையவைகள் இன்பமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறானே அவன் யார்? அது இப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தி இறைவன் யார்? கடல் இருக்கிறது, ஒரு செகண்டை பொங்கிச்சுன்னா தீர்ந்து போச்சு. மூணு பங்கு கடல், கால் பங்கு தான் பூமி. இப்படிப்பட்ட பூமியில் அந்த கடல் ஒரு அளவுலேயே நின்று நிறுது, அலை அடிக்குது, வந்துக்கினே இருக்குது, ஆண் அலை பெண் அலைன்னு வந்துனே இருக்குது. ஆனாலும் ஒரு எல்லைக்கு மேலே வராமல் அப்படியே இருக்குது. அதுதான் தாய்மானவர் சொல்கிறார், உன்னுடைய அருள் ஆற்றல் அந்த கடல் வந்து அந்த கரையை தாண்டி வராமல் இருக்குது அப்பா, அதுதான் உன்னுடைய அருள் ஆற்றல். ஆழாழி கடலும் அலையின்றி கரையின்றி நிற்கவில்லையோ, கடலுக்கு யார் கரை போட முடியும்? ஏரிக்கு போடலாம் கரை, தண்ணி வந்தால் சேமித்து வச்சு பாசனத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் கடலுக்கு யார் கரை போடுவது? எவ்வளோ பெரிய நில உலகத்தில் பறந்து கிடக்கிறது, மெரினா பீச்சுன்னா 30 கிலோமீட்டர், கரை யார் போடுறது? ஆழாழி கடலும் அலையின்றி உனது அருளால் நிற்கவில்லையோ. அப்படி இறைவனுடைய அருள் ஏதோ ஒன்று உள்ளே இருந்து இந்த இயக்கங்களையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த உண்மை எது? அதை தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து ஆழ்ந்து சமய மதங்கள்லாம் போய் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துக்களையெல்லாம் அவர் ஜீரணம் பண்ணுறார். திருவொற்றியூருக்கு போகிறாரு, தியாகராஜ பெருமானை வேண்டுறாரு, பல பாடல்களை பாடியிருக்கிறார். முதல் திருமுறை, இரண்டாம் திருமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அருட்பாவில் வந்து இறைவன்கிட்ட போய் வேண்டுறார் அவர், எம்பா நான் இவ்வளோ வேண்டுறேனப்பா, நான் வந்து மனித பிறவியை கடத்தேத்தியும் தானே உங்ககிட்ட வந்திருக்கிறேன், ஐயா எனக்கு ஒரு வழி சொல்லு. ஏனென கேளாது இருத்தல் அழகு அப்படின்றார். தாயிலாரென நெஞ்சகம் தளர்ந்தேன், தந்தை உன் திருவடி சன்னதி அடைந்தேன், வாயிலாரென இருக்கின்றீர் அல்லால் வாய் திறந்தொரு வார்த்தையும் சொல்லீர், கோயிலாக என் நெஞ்சகத்தமர்ந்த குணப்பெரும் குன்றினீர், ஓவிலாது நற்தொண்டருக்கருளும் ஒற்றியூர் ஓங்கு சீருடையீரே என்று ஒற்றியூரில் இருக்க தியாகராஜ பெருமானே அவர் கேள்வி கேட்குறாரு. ஏன்பா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உங்ககிட்ட வந்து இந்த பிறவியுடைய லட்சியத்தை அடையணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து கேட்குறேன், ஆனால் நீ வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன்றியா, வாய் திறந்தொரு வார்த்தையும் சொல்லு. பல இடத்துல பல மாதிரி சொல்கிறார், பிச்சை எடுக்கிறவங்க கூட பிச்சை எடுத்து அதை எடுத்துன்னு வந்து கூட மனைவி மக்கள் தாய் தந்தை சுற்றத்தார் உடன் பிறந்தவரோட கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு ரெண்டு பிடி சாப்பிட்லான்னு சாப்பிட்றானப்பா. அப்படி இருக்கிற இந்த மனித சமுதாயத்தில் நீ இவ்வளோ பேர் வச்சுக்கின்னு இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், வாய் திறந்து ஒரு பேச்சு வாப்பான்னு கூட சொல்ல மாட்டேன்றியே அப்படின்னு எல்லா கடவுளையும் அவர் வந்து கேள்வி கேட்குறார். அப்புறம் நம்மளை கேள்வி கேட்க வைக்கிறார். அவர் கேட்குறது அவருக்காக இல்லை, அவருடைய அறிவினுடைய முதிர்ச்சினால் நீங்கள் இப்படியெல்லாம் சிந்திங்க, எந்த கடவுளாவது உங்ககிட்ட பேசுதா, ஏன் பேச மாட்டேந்து? அப்போ அந்த உண்மை கடவுள் எங்கே இருக்கிறது? கல்லிலும் மண்ணிலுமா உள்ளா நீங்கள் கண்ணுதலான் திருமூலர் கேட்குறார். அப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சு இதிலெல்லாம் இந்த அருள் வருதுன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் ஜாலம்பா, உண்மை கிடையாது. அப்படிப்பட்ட உண்மையான இறைவன் எங்கே இருக்கிறார்? அண்ட சராசரம் எல்லாம் நீக்கமர நிறைந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அருட்பெரும் ஜோதியாக. அப்படிப்பட்ட இறைவன் அண்ட சராசரங்கள் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்றால், இந்த நில உலகத்தில் இருக்கிற மக்களிடத்திலும் உயிர்களிடத்திலும் அவர் இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக இருப்பார். எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பது தான் இறைவனுடைய வல்லபம் என்றால், அவர் எல்லா மனிதர்களிலும் எல்லா உயிர்களிலும் நிறைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அவர் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் என்றால் என்னிடத்திலும் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவர் எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் என்னால் பேச முடியுது, என்னால் நடக்க முடியுது, நான் சாப்பிட்றது ஜீரணசக்தி ஆகுது, என் உள்ளே இருக்கிற கருவிகரணங்களெல்லாம் வேலை செய்து ஹார்லிக்ஸ் போட்டு நல்லா பால் கலந்து நல்லா சர்க்கரை போட்டு குடிச்சிடுறோம், குடிச்சிட்ட பிறகு உள்ளே போயாது, அப்படியே சத்துக்களாக பிரியுது. யார் பிரிக்கிறது இந்த அற்புதத்தை? நம்ம எல்லாத்தையும் கலந்து உள்ள காய்கறிகள் கீரை எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றோம், ரொம்ப ருசியாக இருக்குதுன்னு சாப்பிட்றோம். ஆனால் உள்ளே போய் 7 தாதுக்களாக சத்துக்களாக அது பிரிஞ்சு நம்ம இடத்தில் இருக்கிற 7 தாதுக்களுக்கு அது பயன்படுகிறது. துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, புளிப்பு, காரம், இப்படி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்றோம். ஆனால் சாப்பிட்ட பிறகு அது 7 தாதுக்களாக 7 சுவைகளாக பிரிந்து நம்மிடத்தில் இருந்த 7 தாதுக்களுக்கு போய் அது சத்து கொடுக்குத. இந்த வேலையை இந்த உடம்புல யார் செய்கிறது? ஏதாவது வெளியிலேருந்து கருவிகள் வச்சு நம்ம செய்ய சொல்கிறோமா, இல்லை நம்ம நினச்சி செய்கிறோமா? நம்ம நினச்சா அது செய்தா ஒன்றுமே கிடையாது. நம்ம எங்கேயோ ஒரு வேலையில் இருக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக அது உள்ள வேலை நடந்துன்னு இருக்குது. அப்போது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த கடவுள் சக்தி என்பது இந்த உடம்பிலும் இயங்கி கொண்டிருக்கிறது. இதை தான் வள்ளலார் வந்து
ரொம்ப குறிப்பாக இந்த சன்மார்க்க உலகத்திற்கும் சமய மதங்களிலே இருக்கிற பல சமய மதங்களுடைய உண்மைகளை கொண்டிருக்கிற அவர்களுக்கும் தெளிவாக சொல்கிறார், கடவுள் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு விளங்கி கொண்டிருக்கிறார். தாய்மானவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட அந்த கடவுளை நீங்கள் குறிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கிறாரு, இந்த இடத்துல தான் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பாக அவருக்கு ஒரு இடத்த அமைச்சிட்டு இந்த இடத்துல தான் நீங்கள் போய் வணங்கினாதான் அப்படின்னீங்கன்னா அதில் இருக்கிற முழுமைத்தன்மை விளக்கமான தன்மை இந்த மக்களுக்கு எப்படி புரியும்? அதில் அவன் இருக்கிற ஆலயமாகிய இந்த உடம்பை அவர்கள் பக்குவமாக போஷித்து இந்த உடம்புக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவர்கள் அதை உணரக்கூடிய பக்குவத்திலே ஆழ்ந்து அனுபவித்து இந்த ஊன உடலை ஒளி உடலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் வள்ளலார் சன்மார்க்கத்தை சொல்லுகிற முக்கியமான செய்தி. இதுவரை வந்தவர்கள் பக்தியை வெளிப்படுத்தினாங்க, சரி இறந்த பிறகு ஒரு நிலையை நீங்கள் பெறுவீர்கள், அதாவது இந்த உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவுக்கு மட்டும் உயிருக்கு மட்டும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இப்படி இப்படி நடந்தீங்கன்னா இதுக்கப்புறம் இறந்த பிறகு நீங்கள் இறைவனுடைய திருவடி நிலை சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம் இந்த நிலைகளை நீங்கள் பெறுவீர்கள், இதெல்லாம் நீங்கள் செய்யலைன்னா இந்த பக்தி நிலையில் போய் கடவுளை நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் கும்பிடலைனா இப்படியெல்லாம் அர்ச்சனை பண்ணலைன்னா இப்படியெல்லாம் தொண்டு செய்யலைனா கடவுளுக்கு நீங்கள் வந்து மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, மனிதனாகவோ கீழ்நிலை உயிர்களாகவோ பிறந்து இன்பத் துன்பங்களுக்கு ஆளாவீர்கள். அதில் ஓரளவுக்கு இறைவனுடைய வழியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, நமக்கு வந்து ஒரு தூண்டுதல் பண்ணாங்க. இதனுடைய முத்தாய்ப்பாக சிந்தித்த வள்ளலார், உண்மையான கடவுள் எது? சைவத்தில் சொல்லுகிற சிவனா, வைஷ்ணவத்தில் சொல்லுகிற விஷ்ணுவா, மற்ற சமய மதங்களில் சொல்லப்படுகின்ற கணபதியம் என்று சொல்லப்படுகின்ற கணபதியா, சாக்தம் என்று சொல்லப்படுகின்ற சக்தி வழிபாடா, ஆதிபராசக்தி என்று சொல்லப்படுகிற அப்படி அந்த பெயர் கொண்ட ஒரு கடவுளா, அதுக்கப்புறம் வந்து சமய மதங்களில் பலவேறு கடவுளர்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, இப்படி பல தெய்வங்களை சொல்லி இதிலெல்லாம் சொல்கிறீங்களா, இவங்கள்லாம் யார், இவங்களுடைய நிலைகள் என்ன, இவங்களை வழிபடுவதால் வணங்குவதால் ஏற்படுகிற அனுபவங்கள் என்ன, முடிவான அந்த கடவுள் நிலையை நீங்கள் இதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா, இதெல்லாம் வள்ளலார் வந்து முன்னாடி இருந்தவங்களையும் சிந்திக்கிறாரு, இடைப்பட்டு வந்தவங்களையும் சிந்திக்கிறாரு, இப்போது இருக்கின்ற சமுதாயத்தையும் சிந்திக்கிறாரு. அப்படி சிந்திக்க சொல்ல இந்த உண்மைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து சமயங்கள் என்பது மனிதனை சமைப்பதற்காக பக்குவப்படுத்துவதற்காக தான் நம்முடைய முன்னோர்களால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நாளடைவில் மக்களுடைய அந்த தெளிவின்மை காரணமாகவும் அந்நிய படையெடுப்புகள் காலமாகவும் பல பலவேறு வேறுபட்ட மதங்களெல்லாம் வந்து இதில் கலந்துட்டதுனாலதையும் எல்லாமே என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா உண்மைகளெல்லாம் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு அனுபவத்திலே இருந்து அவைகளெல்லாம் செயலிழந்து விட்டு சடங்கு சம்பிரதாயமாக உருவெடுத்து விட்டு பார்க்குறாரு. வள்ளலார் காலத்தில் இருந்த சமுதாயத்தையும் ஆன்மீகத்தையும் கடவுளை பற்றிய விளக்கங்களையும் வள்ளல் பெருமான் பார்க்க சொல்ல இதெல்லாம் பின்னாடியே பார்த்து வந்து அவருக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது. ஐயோ, எல்லாமே வந்து மனிதன் முன்னேறுவதற்காகவும் மனிதன் தன்னுடைய ஆன்மா ஆற்றலை பெருக்கிக் கொண்டு அந்த உண்மையான கடவுள் நிலையை பெறுவதற்காகத்தான் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இடையிலே இருட்டடிப்பு செய்யப்பட்டது, சடங்குகளாக மாற்றப்பட்டது, மனிதனை சமைப்பதற்காக ஏற்பட்ட சமயங்கள் மதங்கள் எல்லாம் தன்னுடைய உண்மை நிலையை இழந்து வெறும் ஜடங்களாக மாறிவிட்டது, உயிர் சக்தியை இழந்து விட்டது. இதற்கு காரணம் யார்? தோற்றுவித்தவர்கள் உண்மை நோக்கி உயர்ந்தது, ஆனால் காலப்போக்கிலே மனிதனுடைய செயல்பாட்டு நிலையிலே வந்த குறைபாடுகள், அந்நிய படையெடுப்புகள், பௌத்தம் மற்றும் பிற மதங்களுடைய கலப்பு இவைகளால் அப்புறம் வந்த அரசர்கள் வந்து எல்லாரும் இதை தான் ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஜனங்களை வந்து தொந்தரவு பண்ணி கம்பல் பண்ணி மாற்றினாங்க. ஒரு வைணவ அரசன் வந்து விட்டால் எல்லாரும் வைணவ கோயிலுக்கு தான் கும்பிடணும், சைவ கோயிலெலாம் இடிச்சிடணும். இப்போ சைவம் வந்துட்டான்னா இவன் என்ன பண்ணுறான், சிவபெருமான் தான் கடவுள், மிச்ச கோயிலெல்லாம் இடி. இது ரெண்டுத்துக்கும் மேலே கலப்பிரர்கள் இந்த முகமதியர்கள் இவங்கெல்லாம் வந்தால் என்ன பண்ணாங்க, இது ரெண்டுமே தப்பு, மொத்தத்தையும் இடி, சைவ கோயிலும் இடி வைணவ கோயிலும் இடி. இப்படி வந்து நடுவில் வந்து அந்த அந்த அவரவர்களுடைய ஆணவத்தின் காரணமாகவும் அந்த படைபலத்தின் காரணமாகவும் அவர்களுக்கு இருந்த அறிவினுடைய தெளிவின்மை காரணமாகவும் உண்மைகள் எல்லாம் அப்படியே வந்து கண்மூடி பழக்கமாக போச்சு.
இதை தான் வள்ளலார் சிந்திக்கிறார். ஐயோ, சமய மதங்கள்லாம் மனிதன் அடைய வேண்டிய குறிக்கோளுக்காக, உயர்ந்த லட்சியங்களுக்காக, நம்முடைய முன்னோர்களுடைய அரும்பாடு அறிய அறிவு வளர்ச்சியின் காரணமாக ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இவைகளெல்லாம்